நண்பர்களே வணக்கம். நம்மளுக்கு ஜென்கதை பார்க்க போகிறோம். இந்த ஆன்ம தேடல் கொண்ட இளைஞன் ஒருத்தர் வந்து எல்லா விதமான ஆன்மீக பயிற்சி முயற்சின்னு எல்லாத்தையும் கடந்து இறுதியாக இந்த விடுதலைக்கான வழி வந்து நிகழ்காலத்தில் விழிப்புணர்வு வாழ்வு ஒன்று தான் புரிஞ்சுக்கிட்டான். நிகழ்காலத்தில் வாழ்கிறதுக்காக எத்தனையோ ஆன்மீக ஆசிரமம் குருமார்னு பல பேர்த்தை சந்திச்சுட்டு வரான். அவனுக்கு வந்து நிறைவான பதில் ஒன்றும் எங்கேயுமே கிடைக்கல. இப்போ அதிகம் படிச்சிடாத, எந்த ஆசிரமும் இல்லாத, எந்த ஆன்மீக அலங்காரமும் இல்லாமல் எளிமையாக நிகழ்காலத்தில் ஞானியாக ஒருத்தர் வாழ்ந்துட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டு அவரை தேடி அலைஞ்சு அவர்கிட்ட விடை கேட்குறதுக்கு போயிடுறான். இப்போ அவர்கிட்ட நடந்த உரையாடலை பாருங்கள். ஐயா, நான் நிகழ்காலத்து வாழ்க்கைக்கு என்னங்கய்யா செய்யணும்? ஒன்றும் செய்ய தேவையில்லைப்பா. அப்புறம் எப்படி தாங்க நான் நிகழ்காலத்து வாழ்றது? இல்லை நிகழ்காலம்னு நீ எதை நினச்சிக்கிட்டு இருக்கிற? இல்லை விழிப்போடு வாழ்கிறதா நிகழ்காலம்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அப்படியா? இப்போ விழிப்போடு இருக்கிறதும் நிகழ்காலத்தில் வாழ்றதும் ஒன்று தானே? ஆமாங்க, ரெண்டும் ஒன்று தான். அப்படின்னா நிகழ்காலத்தில் வாழ்கிறது எப்படிங்க ஐயா? சரி, இப்போ நிகழ்காலம் நீ எதை சொல்கிறப்பா? இல்லைங்கய்யா, இப்போ இங்கே இப்போவே இந்த கணத்தில் வாழ்றதா நிகழ்காலத்தில் வாழதான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவர் கேட்குறாரு, உன்னோட நடைமுறை வாழ்வு முழுசும் இப்போ நடந்துட்டு இருக்கிறத நீ என்னென்னு சொல்லுவ அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. நிகழ்காலம்னு தான் சொல்லுவேன். சரி, அப்போ உன்னோட வாழ்வு நிகழ்காலத்துலதான் நடந்துக்கிட்டு இருக்குது. நீ சொன்னபடியே இங்கே இப்போவே இந்த கணங்கிறது இது தானே அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஆமாங்க ஐயா, ஆனால் அதை தான் என்னால் சரியாக புரிஞ்சிக்க முடிய மாட்டேங்குதே அப்படின்னா. என்னப்பா, நீ வந்து எப்பெல்லாம் நிகழ்காலத்தில் வாழணும்னு முயற்சி பண்ணுறியோ அப்பெல்லாம் நீ நிகழ்காலத்தில் தவறி விட்டுப்படுற. நிகழ்காலத்தில் வாழணுங்கிறது கூட முயற்சி தானே. உன்னோட இந்த தொடர் முயற்சினால் நீ நிகழ்காலத்தை கூட எதிர்காலத்தில் கொண்டு போயிடுற அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படின்னா நான் என்ன தாங்கயா பண்ணட்டும் அப்படின்னு அவன் திருப்பி கேட்குறான். இந்த பாருப்பா, நீ வந்து நிகழ்காலத்தில் வாழ்கிறதுக்காக நீ எதனையாச்சும் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிற, அப்படி தானே? ஆமாங்கய்யா, அப்படி தான் நினச்சிட்ருக்கேன். நீ வந்துப்பா நிகழ்காலத்தில் வாழ்கிறதுக்கு எந்த முயற்சியும் பண்ண தேவையில்லை. நிகழ்காலத்தில் வாழ்கிறதுக்குன்னு எந்த முயற்சியும் உதவ கூட உதவாது. நீ எப்போவும் வாழ்ந்துட்டுருக்க நிகழ்காலத்தில் தான் வந்துட்டுருக்க. இப்போ மீன் வந்து கடலில் இருந்துக்கிட்டே கடலை தேடி அலையிற மாதிரி தான் நீயும் இந்த நிகழ்காலத்தில் இருந்துக்கிட்டே நிகழ்காலத்தை தேடிட்டு அலையிறது இருந்துகிட்ருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவன், அப்போ என்னோடய முயற்சி தான் என்னோடய இதுக்கெல்லாம் தடையாக இருக்குதுன்னு சொல்கிறீங்களா ஐயா அப்படின்னா. ஆமாப்பா, நீ இப்போ எங்கே நின்றுட்டுருக்கியோ பாரு, நீனு உன்னை அடிப்பாதத்தில் தான் நின்றுட்டுருக்க. ஆமாங்கய்யா, அது மாதிரி தான். நீ எங்கே நின்னாலும் உன்னை அடிப்பாதத்தை தான் நிற்கிற. அதை பார்க்க முயற்சி செய்கிற ஒவ்வொரு கணமும் நீ இந்த அடிப்பாதத்தில் நிற்கிறத தவறை விட்டுப்படுற. இப்போ முயற்சி இல்லாத நிலையில் ஒவ்வொரு கணமும் நீ உன்னோட அடிப்பாதத்தை தான் நின்றுட்டுருக்க. அது மாதிரி தான் அந்த நிகழ்காலமும் கூட. உன்னோட முயற்சியால் நீ நிகழ்காலத்தை அப்படியே தவறை விட்டுப்படுற. உன்னோட முயற்சியை விட்டுவிட்டால் நீ இருக்கிறத நிகழ்காலத்தில் தான்ப்பா. அப்படின்னாக்க நிகழ்காலத்தில் இருக்கிறது ஏங்கையா எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ தெரிஞ்சால் நிகழ்காலம் தெரியாது, நிகழ்காலம் தெரிஞ்சால் நீ தெரிய மாட்டே. எப்பவும் எதனாச்சும் ஒன்றை மட்டும் தான்ப்ப நம்மளால் உணர முடியும். அப்படிங்களா? அப்போனா இந்த நான்கிற தன்மை மறையிறப்ப நான் இருக்கிறது நிகழ்காலத்தில், என்னோடய முயற்சிகளை விட்ட நிலையில் நான் இருக்கிறது நிகழ்காலம், அப்படி தானுங்கய்யா அப்படிங்கிறான். ஆமாம்மா, உன்னையே மறந்தால் நீயே உலகம், உலகத்தை மறந்தால் நீ மட்டும்தான். ஓ, அப்போ நான் இருக்கிறது இங்கே இப்போ இந்த கணங்கிறது நிகழ்காலத்துங்கிறது நல்லா புரிஞ்சிட்டேங்கய்யா. அதனால் இந்த நிகழ்காலத்தில் வாழ்கிறதுக்கு முயற்சிங்கிறது தேவை கிடையாது. நம்ம முயற்சியை கைவிட்ட நிலையில் நம்ம இருக்கிறதே நிகழ்காலம்தான். நன்றி, வணக்கம்.